இப்போ யோக வாழ்வு அப்படிங்கிறது உங்களுடைய முதல் புத்தகத்தினுடைய பெயர். மொத்தம் 4 நூல்கள் உங்களுடைய இந்த ஓராண்டு படிப்புல இருக்கும். அதுல யோக வாழ்வு அப்படிங்கிறது முதல் நூல். நம்முடைய வாழ்க்கையை ஒரு யோக வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு பாடம். அதாவது யோகம் என்றால் இணைதல். ஒரு 4 விஷயங்களில இணைதல் நடைபெறணும். முதல் இணைதல் உடலுக்கும் உயிருக்கும் ஓர் இணைதல் அல்லது இணக்கம் ஏற்பட வேண்டும். அப்பதான் நாம் உடல் நலத்தை சீராக பாதுகாக்க பராமரிக்க முடியும். இந்த உடலுக்கும் உயிருக்கும் இணக்கம் இல்லைன்னா உடல் நலம் கெட்டு போயிடும். உடல் நலம் கெட்டு போச்சு அப்படின்னா ஆன்மீகத்துல அடுத்த அடி எடுத்து வைக்கவே முடியாது. ஆன்மீகத்துல மட்டுமல்ல, லௌகீகத்திலையும் இந்த உலக வாழ்க்கையிலையும் நம்மால் இன்பத்தை அனுபவிக்கவே முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் மகான்கள் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா உடல் நலம். அதனாலதான் சங்கல்பத்தில் எடுத்த உடனேயும் அருட்பேராற்றல் கருணையினால் மெஞ்ஞானம் அப்படின்னு ஆரம்பிக்கல மகரிஷி அவர்கள். உடல் நலத்துலதான் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த உடலுக்கும் உயிருக்கும் இணக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சிகளை, அதனுடைய விவரங்களை நமக்கு சொல்லக்கூடிய நூல் தான் யோக வாழ்வு. அதுலயே உங்களுக்கு காயகல்பம், தியானம், அடிப்படை தியானங்கள் எல்லாமே அதுல வரும். அதுல முதல் யூனிட்டு நான் இப்போ உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். ரெண்டாவது யூனிட்டு கிருஷ்ணமூர்த்தி ஐயா உங்களுக்கு பேசுறாங்க. அவங்க சென்ற வகுப்புல உங்களுக்கு அதை பற்றி தொடங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். உடல் இயக்கம் அப்படிங்கிற தலைப்புல அவங்களோட டாபிக் போகும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு லெசனா நம்ம போகலாம். சரி, இதுல முதல் விஷயத்துல ஒரு 15 ஸ்லைடு நம்ம பார்த்திருந்தோம்னு நினைக்கிறேன். இது 16th ஸ்லைடு. அதாவது உடலே கோவில். இந்த உடலை மகான்கள் கோவிலாக, கோ என்றால் உயர்ந்த சிறந்த, இன்னொன்று இறைவன் என்று கூட ஒரு பொருள் உண்டு. இல் என்றால் இல்லம். அப்ப அந்த இறைவன் வசிக்கக்கூடிய இல்லம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய உடல் தான் அப்படின்னு சொல்றாங்க மகான்கள். நாம முன்னரே பார்த்திருக்கிறோம், இந்த உடலுக்குள்ள உயிர் இருக்கிறது, மனம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, ஆத்மாவும் இருக்கிறது. இந்த அறிவு தான் இந்த ஆத்மாவுக்குள்ளிருந்து தெய்வமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை பற்றி விளக்கமெல்லாம் நீங்க பின்னாடி பார்ப்பீங்க. அறிவே தெய்வம் அப்படிங்கிற அளவுக்கு இறைவன் எங்க இருக்கிறான்னு கேட்டா அவன் எங்கும் இருக்கிறான்னு சொல்றோம். தூண்லே இருக்கிறான், துரும்புலே இருக்கிறான்னு சொல்றோம். அவன் இல்லாத இடமே இல்லை என்று சொல்கிறோம். சரிதானுங்களா? அப்ப அவன் நம்ம உடலுக்குள் இருப்பானா மாட்டானா அப்படின்னா உடலுக்குள் நிச்சயமாக இருப்பான். ஏன்னா அந்த இறைவனுடைய உச்சகட்ட தன்மாற்றம் இந்த மனித உடல். அப்ப எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கிற இறைவன் எங்கு பரிபூர்ணமாக இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய உடல்ல தான் இருக்கிறான் அப்படின்னு மகான்கள் சொல்றாங்க. இதற்கான திருமந்திர கவி நீங்க நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கலாம். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பே ஆலயம், வல்லற் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலன் ஐந்தும் காலாமணி விளக்கு அப்படிங்கிறது அந்த கவி பின்னாடி வரும் உங்களுக்கு. அப்ப இந்த ஆன்மீக பயணத்திற்கு இந்த உடல் தான் வாகனமாக இருக்கிறது. இந்த ஆன்மா அதனுடைய எல்லையான நிலையை, இறைநிலையை உணர்வதற்கான ஒரு பயணத்துலதான் நம்ம வந்திருக்கிறோம். அதுக்கு தடைய அந்த வினைகள், கர்ம வினைகள் இருக்கிறதுன்னு நம்ம பார்த்துருக்கிறோம். அப்ப அந்த கர்ம வினைகளை கழித்து அந்த எல்லையை நாம் அடையிறதுக்கான ஒரு வாகனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உடல் தான்.
எப்படி ஒரு ஒரு ஆற்றங்கரையை கடப்பதற்கு ஒரு படகு எப்படி பயன்படுகிறதோ அப்படித்தான் இந்த உடல் இந்த ஆன்மா அதனுடைய எல்லையை அடைவதற்கு பயன்படுகிறது. இப்ப படகு இல்லாம நீங்க அந்த பக்கம் போக முடியாது அப்படிங்கிற சூழல் இருக்கிறது மாதிரி இந்த உடல் இல்லாம ஆன்மீக பயணத்தை நம்மால் மேற்கொள்ள முடியாது, சரிதானுங்களா? அப்போ அந்த படகுல ஏதாவது ஓட்டை ஆயிடுச்சுன்னா அந்த பயணம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அது போலத்தான் இந்த உடல் நலமானது கெட்டுவிட்டால் இந்த ஆன்மீக பயணமே நின்று போயிடும், அடைய முடியாது. வந்த நோக்கத்தை அடையாமலேயே நிறைய மனிதர்கள் என்ன ஆயிட்டாங்க, இறந்து விட்டார்கள். அதை போஸ்டர்ல இறைநிலை அடைந்தார் அப்படின்னு போடுறோம், சொர்க்கவாசல் பதவி அடைந்தார்னு போடுறோம், அப்படியெல்லாம் போடக்கூடாது. அப்படியெல்லாம் அடைய முடியாது. அதிக வாழும் காலத்திலேயே வினைப்பதிவை தூய்மை செய்து அதன் மூலமாக இறைவனை உணர்ந்து அப்படி இருக்கிறவங்க தான் இறையுணர்வை பெற முடியும். அப்படி இறையுணர்வு பெற்றவர்களுடைய ஆன்மா தான் அந்த இறைநிலையோடு இணையும், கைலாச பதவிக்கு போகும், சொர்க்கத்துக்கு போகும். புரியுதா இல்லைங்களா? அப்ப அதற்கு ஒரு மிக முக்கியமான வாகனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உடல் தான். இந்த ஆன்மாவை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய கருவி. அப்ப உடலை கருவியாக கொண்டுதான் இந்த ஆன்மா இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறது. உடல் கருவியாக இருந்தால்தான் இந்த ஆன்மா இன்ப துன்பத்தை அனுபவிக்க முடியும். உடல் இல்லை அப்படின்னா அது இன்ப துன்பத்தை அனுபவிக்க முடியாது, சரிதானுங்களா? இப்ப இந்த ஆன்மா எப்படி இறைநிலை எப்படி இருக்கு அப்படின்னா எள்ளுக்குள் எண்ணெய் போல. எள்ளுக்குள் எண்ணெய் இருக்கா? ஆமா இருக்கு. எங்க இருக்கு? எல்லா இடத்துலயும் இருக்கு, சரிதானுங்களா? தெரியுமா? தெரியாது. அது போல உடலுக்குள் இறைநிலை இருக்கிறது. நம்ம உடலுக்குள்ள இறைநிலை இருக்கிறது, இறைவன் இருக்கிறான், சரிதானுங்களா? நம்ம உடல்ல இருக்கிற ஒவ்வொரு அணுக்களுக்கு மத்தியிலும் இரண்டு அணுக்களுக்கு இடையிலும் எல்லாம் வல்ல இறைவனே இருப்பாக இருக்கிறான். இன்னும் எல்லாமாகவும் இறைவனே உருவாகியும் இருக்கிறான். அதையும் நீங்க புரிந்து கொள்ளணும், புரியுதுங்களா? அப்ப நம்ம ஒவ்வொருத்தருடைய உடலும் எப்படி இருக்குன்னா இறைவன் குடிகொண்டிருக்கிற கோவிலாக இருக்கிறது. இதையும் ஒரு சித்தர் பாட்டுல உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன். இப்ப இந்த உடம்ப பாக்குறப்ப நமக்கு எப்படி இருக்கு? இது என்னடா எப்ப பார்த்தாலும் நோய் பிரச்சனை, சரிதானா? அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இப்படியே கிடக்க, இந்த உடம்பு ஊத்தை சடலமடி உப்பிருந்த பாண்டமடி. ஊத்தை சடலங்கிற அருதிய உப்பிருந்த பாண்டமடி மாற்றி பிறப்பதற்கு வழி எனக்கு கிட்டுதில்லை. மாற்றி பிறப்பதற்கு வழி எனக்கு கிட்டுமென்றால் என் கண்ணம்மா ஊற்றை சடலம் விட்டு உன் பதம் சேரேனோ அப்படின்னு சொல்றார் அழகினி சித்தர். அப்ப இது எப்படிப்பட்ட உடம்புனா ஊத்தை சடலங்கிறார். இதனுடைய மேன்மையை உணர்ந்த அந்த திருமூலர் இது ஒரு விதத்துல அவங்க ஏன் சொன்னாங்கன்னா நாம இந்த உடல் மேல நிறைய பற்று வச்சிருக்கிறோம், இந்த உடம்பு தான் நாமன்னு மயங்கி வேற இருக்கிறோம், நாம இந்த உடல் அல்ல, புரியுதுங்களா? அதற்காக அவர்கள் இந்த உடலை பற்றி ரொம்ப திட்டி நிறைய எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனா ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த உடல் தான் இறைவன் வசிக்கக்கூடிய இடம். அதான் சொன்னாரு இவர் திருமந்திரத்தில் சொல்றாங்க, உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருப்பொருள் கண்டேன். உடம்புக்குள்ள யார் என்ன பார்த்திருக்காரு? உருப்பொருள், இறைவன் அர்த்தம். உடம்பினுக்குள்ளே உருப்பொருள் கண்டேன், உடம்பினுள் உத்தமன் கோவில் கொண்டான் என்று. உடம்புக்குள்ள யாரு? உத்தமனாகிய இறைவன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே.
The Udalay Nan Father Padga Krene, Paramarikrene, Vanangrene, Valibudikrene. Yeah, the Udalukula Yerevan Rikan and Kupadampa Terinjirke. Serenangla? Upper Yoga Sadhanakal Molam in the Padibukale Nam Poki Kondal, Anmika Payanam Tade Badamaluk. Other Kana Vaganamana in the Udalay Nam Sariyaga. சிறப்பாக வைத்திருக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய முதல் தலையாய கடமை சரிதானங்களா இந்த உடல் கெட்டு விட்டது அப்படினா நீங்க உடல் மட்டும் கெட்டுச்சுன்னு நினைக்காதீங்க அதாவது என்ன சொல்றது ஒரு லட்டு இருக்கு லட்டு மேலே வந்து பூஞ்சை பிடிச்சு கெட்டிருக்கு அப்படினா அது மேலே மட்டும் கெடல அது இருக்குற எல்லாமே தான் கெட்டிருக்கு புரியுதுங்களா அப்ப இந்த உடல் கெட்டிருக்கு அப்படினா இந்த உடல் மட்டும் கெடல இந்த உடலுக்குள்ள என்னென்னவெல்லாம் இருக்கு உயிர் இருக்கு மனம் இருக்கு அறிவு இருக்கு ஆத்மா இருக்கு இல்லையா எல்லாமே கெட்டு போயிடும் ஒரு பஸ் நகருது அப்படினா அதற்குள்ள இருக்கிற எல்லா பார்ட்ஸும் தான் நகரும் புரியுதுங்களா இன்ஜின் நகரும் உள்ள இருக்கிற பொருட்கள் எல்லாமே நகரும் அப்போ அது போல நம்ம உடல் கெடுது அப்படினா இந்த உடலுக்கு இருக்கிற எல்லா பார்ட்ஸ்மே கெடும் உடல் நல்லா இருக்குனா உடலுக்குள்ள இருக்கிற எல்லா பார்ட்ஸ்மே நல்லா இருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அப்ப நீங்க உடல் நலத்தை மட்டும் இப்ப பேணி காக்கல உடலை நன்றாக வைத்திருந்தால் இந்த உயிர் நம்ம கிட்ட பாதுகாப்பா இருக்கும் The உயிர் ஏன் போயிருது இப்ப இந்த சூழல்ல பார்த்தோம்னா நிறைய பேருக்கு பயங்கரமான பயம் உயிர் போயிர கூடாது ஏன் உடல் நலம் கெட்ட உயிர் போயிரும் புரியதா இல்லீங்களா அப்ப இந்த உடல் தான் என்ன பண்ணிட்டு இருக்கு இந்த உயிரையே பிடித்து வைத்திருக்கிறது அப்ப நீங்க உடலை நன்றாக வைத்திருப்பது அப்படிங்கிறது உங்க உயிரை நன்றாக வைத்திருப்பதற்கு சமம் நல்லா புரிஞ்சுக்கங்க ஏன்னா இந்த உடல் நலம்னா இது என்ன சும்மா உடல் நலம் தானே அப்படினு சிலருக்கு எண்ணம் இருக்கலாம் பொதுவாக ஆனா இந்த உடல் நலம் சாதாரணமானது அல்ல இந்த உயிர் வளத்திற்கு அடிப்படையா இருக்குறது இந்த உடல் நலம் தான் இரண்டாவது மனம் அப்படிங்கறது உங்களுக்கு கொஞ்சம் விளக்கி இருக்கறோம் பின்னாடி டீடைலா விளக்குவோம் மனம்ங்கறது என்ன அந்த உயிரில இருந்து வரக்கூடிய காந்தம் தான் மனம் ஜீவகாந்த அலைதான் மனம்னு சொல்லியிருக்கிறோம் காந்த அலைதான் மனம்னு சொல்லியிருக்கிறோம் அப்ப அந்த காந்தம் எங்கிருந்து உற்பத்தி ஆகுதுன்னா உயிர்ல இருந்து உற்பத்தி ஆகுறது அப்ப அந்த உயிர்ல இருந்து வரக்கூடியதுதான் மனம் அப்ப இந்த உடலை சார்ந்துதான் உயிரே இருக்குது அப்படின்னா மனம் எப்படி இருக்கும் அதுவும் அப்படித்தான் இருக்கு அப்ப நாம் உடலை சரியாக வைத்துக் கொள்வதற்காக மட்டும் பயிற்சி செய்யவில்லை நம் உயிரையும் மனதையும் ஆன்மாவையும் அதற்குள் இருக்கிற அறிவையும் நலமாக வைத்துக் கொள்வதற்கு ஒரு உடற்பயிற்சியை செய்கிறோம் இதைத்தான் யோக சாதனைன்னு சொல்றோம் இப்ப நம்ம உடலுக்கும் உயிருக்கும் ஒரு இணக்கம் இல்லாமல் சில நேரங்களில பிணக்காகிறது அந்த பிணக்கை தான் நம்ம வழிங்கிறோம் நோய்கிறோம் மரணம்ங்கிறோம் அப்ப அந்த வலியோ நோயோ மரணமோ வராம இருக்கணும்னா நம் உடலும் உயிரும் இணக்கமாக இருக்க வேண்டும் அதுதான் முதல் சாதனை யார் கோடீஸ்வரன்னு கேட்டா பல மகான்கள் சொல்றாங்க யார் உடல் நலத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள்தான் மிகப்பெரிய கோடீஸ்வரன் நல்லா புரிஞ்சுக்கோங்க பணம் வைத்திருப்பவங்க மட்டும் கோடீஸ்வரன் அல்ல உடல் நலம் இருப்பவன் தான் கோடீஸ்வரன் சரிதானுங்களா அப்ப அதற்கான பயிற்சிகளை தான் மகரிஷி நமக்கு முதல் பயிற்சியாக கொடுக்கறாங்க ரைட் ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் நான் என்றிருந்து நலனிழந்தேன் பூரணமேன்னு பட்டணத்தார் பாடுற இந்த ஊனுக்குள்ள எல்லாமே ஏதோ நான் தான் செஞ்சிட்டு இருக்கிறேன் எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன் நானு 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 பேசிட்டு இருந்தேன் இறைவா ஆனா எல்லாமே நீ தான் அப்படின்னு காணாம நானும் பேசிட்டு இருந்துட்டேன் மன்னிச்சுக்கோ நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம ஹார்ட்டை யாரு ஃபங்க்ஷன் பண்றா லங்ஸை யாரு ஃபங்க்ஷன் பண்றா
சாப்பிடுற சாப்பாடு ஏழு தாதுவா மாத்துறது யார்? உடலுக்குள்ள உயிரை சரியா சுழல வச்சு சக்தியை கொடுத்து ஓட வைக்கிறது யார்? இத்துலயும் அம்மா அப்பாவுடைய கருவா உருவான நம்ம இவ்வளோ பெரிய உடலாக மாறி இருக்கிறோமே, இப்படி மாற்றுனது யார் சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. நம்மால என்ன பண்ண முடியும் இந்த உடம்புல? ஒரு விழுந்த முடிய கூட ஒட்ட வைக்க முடியாது, நல்லா புரிஞ்சுக்கணும், விழுந்த முடிய ஒட்ட வைக்க முடியாது. இவ்வளவுதான் நம்ம நம்ம பண்ண முடிஞ்ச வேலை. இன்னும் எங்க ஆசிரியர் சொல்வாரு, டாய்லெட் கூட நீங்க போலான்னு நினைக்கிறப்போலாம் வராது, இந்த உடல் உள்ள ப்ராசஸ் பண்ணி வெளியே தள்ளணும்னு நினைச்சாதான் வரும். இவ்வளவுதாங்க நம்ம விஷயமே. அதாவது என்ன வேணா சாதிக்க முடியும்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறோம் நம்ம, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா எதுவுமே சாதிக்க முடியாது அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம புரிந்து கொள்ளணும். புரியுது இல்லைங்களா? எல்லாமே அவனுடைய அருளால் தான் நடக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் வராம நமக்கு ஒரு ஞானம்ங்கிறது கிடைக்காது. நம்மால எல்லாமே செய்ய முடியும், சரிங்களா? அது ஒரு பக்கம், நமக்குள்ள இறைவன் இருக்கிறான், இல்லை நாமே இறைவனாக இருக்கிறோம், நமக்கு சர்வ வல்லமை இருக்கிறது, சக்தி இருக்குதுங்கிறது ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம் நம்மால் ஒண்ணுமே பண்ண முடியாது, அதாவது நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் எதையுமே பண்ண முடியாது, எனக்குள் இருக்கிற இறைவனால தான் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு புரிந்து கொள்றது ஞானத்தினுடைய உச்சம். அதைத்தான் அவர் சொல்றாரு, ஊனுக்குள், இந்த உடம்புக்குள், ஊனுனா உடம்பு, ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல், நீ நின்று வேலை செஞ்சதை பார்க்காம நான் என்றிருந்து எல்லா நலனையும் இழந்தேன், நலன் இழந்தேன் பூரணமே சிதனங்களா இறைவா அப்படின்னு சொல்றார். திருமந்திரத்தில் தான் இந்த கவி நான் முன்னாடியே சொன்ன, உள்ளம் பெரும் கோயில், உள்ளம் பெரும் கோயில், உள்ளே இருக்கக்கூடிய அம், அதுதான் உள்ளம், உள்ளே இருக்கக்கூடிய அம். அப்ப உள் அம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய காந்தம், இந்த காந்தம் தான் இறைவன் சொல்றோம். உள்ளம் பெரும் கோயில், ஊன் உடம்பு ஆலயம், இந்த ஆன்மா லயமாக கூடிய இடம் எதுங்க? ஊன் உடம்பு. நீங்க எவ்வளவுதான் கோடி கோடியா போட்டு கோயில்களுக்கு எங்க போனாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இறைவனை உங்களுக்கு உள்ளதான் காண முடியும், வெளியே சத்தியமா காணவே முடியாது. இது வந்து எல்லா மகான்களும், இதனால் வரைக்கும் இந்த பூமியில தோன்றிய அத்தனை மகான்களும் எங்க இறைவனை உணர்ந்திருக்காங்கன்னா அவங்க உடம்புக்குள்ளதான் உணர்ந்திருக்கிறாங்களே தவிர உடம்பை விட்டு வெளியே அவங்க உணர்ந்தது இல்லை. இதை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அப்போ இந்த ஊன் உடம்பு தான் ஆலயம். வல்லர் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், வல்லர் பிரானார்க்கு இந்த வாய் தான் கோபுர வாசல். தெல்ல தெளிந்தார்க்கு சிவனே சிவலிங்கம், நல்லா புரிஞ்சுக்கோ. தெல்ல தெளிந்தார்க்கு என்ன சொல்றாங்க? இந்த ஜீவன் தான் சிவலிங்கமாக காட்சியளிக்கிறது, சரிதானுங்களா? இந்த பாடலை தயவு செஞ்சு நீங்க எல்லாம் வாய்ப்பு இருந்தா மனனம் கூட பண்ணி வச்சுக்கிறது நல்லது, ஏன்னா இது அவ்வளவு இம்பார்ட்டன்ட். இதை அடிக்கடி நம்ம உச்சரிக்க உச்சரிக்க நமக்குள்ள என்ன இருக்குங்க, அந்த எண்ணம் நமக்குள்ள எப்பவுமே வந்துட்டே இருக்கும், சரிதானுங்களா? கள்ள புலனைந்தும் காலாமணி விளக்கு, இந்த புலன்கள் என்ன பண்றதுக்கு விடாதுங்க, அவ்வளவு சீக்கிரம் நம்மளை இதை உணர்றதுக்கு விடாது, ஏன்னா இந்த புலன்கள் மாயைக்குள்ளேயே பழகி இருக்கு. அதனால இது இது நம்ம அவ்வளவு சீக்கிரமா நீங்க இறைவனை உணர்றதுக்கு இந்த புலன்களோ இந்த பதிவுகளோ நமக்கு விடாது. இந்த கோயிலினுடைய வடிவமைப்பே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலினோட வடிவமைப்புல தான் இருக்கும். நான் அடுத்த வகுப்புல வேணா உங்களுக்கு அந்த போட்டோ காமிக்கிறேன், இதுல டவுன்லோட் பண்ணி வைக்கல. நம்ம உடலுக்கும் உடலோட அமைப்பு அப்படியே படுக்க வச்சுதான் அந்த கோயில் அமைச்சிருக்காங்க, புரியுதுங்களா? இந்த மனிதன் தான் கோயிலை கட்டி இருக்கிறான், நல்லா புரிஞ்சுக்கோங்க.
அது எதை வச்சுனா இந்த உடம்பை வைத்து தான் எல்லா மெக்கானிசமும் கண்டுபிடிச்சிருக்கான். ஏன்னா இந்த உடலுக்குள்ள இறைவன் எல்லா மெக்கானிசத்தையும் வச்சிருக்கான். அதை பார்த்து பார்த்து காப்பி அடிச்சு தான் நம்ம எல்லா பிரைஸும் வாங்கிட்டு இருக்கிறோம், டிஸ்கவரிங்கிறோம். புரியுதா இல்லைங்களா? அப்ப இந்த அடிப்படையை நம்ம புரிந்து கொள்ளணும். இறைவன் நமக்குள் இருக்கிறான், அந்த ஜீவனாக இருப்பதே அந்த சிவன் தான். சரிதானுங்களா? அதை உணர்ந்து கொள்வதற்கு தான் இந்த மனித பிறவி. சரிதானுங்களா? இந்த கவியும் இருக்கு உள்ளே. உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன். உடம்பினை முன்னம் எப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், யூரின் போறது, மோஷன் போறது, இது செத்து போயிடுச்சுன்னா அப்படியே கச கசன்னு எலும்பா எலும்பு தோளுமா பிரிஞ்சு புழுவெல்லாம் ஊறிட்டு இருக்கும். சரிதானுங்களா? இது ஒரு ஒரு மோசமான உடம்பையா, கேவலமான உடம்பு, இழுக்கு. அப்படித்தான் இருந்தேன். உடம்பினுள்ளே உருப்பொருள் கண்டேன், உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகிட்டேனே. இப்ப நீங்க உடம்பை கவனிக்கல, உடம்புக்குள் இருக்கிற இறைவனை கவனிக்கிறேன். அதனாலதான் யாரை பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடணும்னு சொல்றோம் இல்லையா? யாரை பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடணும். ஏன் கையெடுத்து கும்பிடணும் அப்படின்னா, அந்த உடலுக்குள்ளே யார் இருக்கிறா? ஒரு இறைவன் இருக்கிறார். இப்ப நீங்க யாரை கும்பிடுறீங்க அப்படின்னா, உள்ள இருக்கிற சாஷாத் அந்த இறைவனைத்தான் கும்பிடுறீங்க. அதனால முதல் வணக்கம் நம்மளுடையதான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு புண்ணியம் கொஞ்சம் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. அப்ப யாரை பார்த்தாலும் பார்க்கக்கூடிய பார்வை, இந்த டிப்ளமோ முடிக்கிறப்ப நமக்கு அப்படி ஒரு பார்வை கிடைக்கும். யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் இறைவனாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை நமக்கு இயல்பிலேயே கிடைக்கும். சரி, அதனால அவையர் என்ன சொல்றாங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். சரிதானுங்களா? ஒரு நோயின்னு ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் எத்தனை செல்வத்தை வைத்திருந்தாலும் அது உங்களுக்கு பயனை கொடுக்காது. இன்னைக்கு கூட அந்த கொரோனா பீரியட்ல யாரோ ஒரு பெரிய கோடீஸ்வரன் வெளிநாட்டுல வீதி வீதியா கொண்டு போய் அந்த பணத்தை இறைச்சிட்டு போனா பாருங்க, என்ன பிரயோஜனம்? சரிதானே? உங்க உடம்புல ஒரு நோயின்னு வந்துருச்சு, அதைய சரி பண்ணி காப்பாத்த முடியாதுன்னு ஆயிடுச்சுன்னா, நீங்க எவ்வளவுதான் சொத்து சோகமெல்லாம் வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? அப்ப நமக்கு எது செல்வம் அப்படின்னா, நாம இன்னைக்கு பணத்தையே செல்வமா பார்த்து பார்த்து பழகிட்டோம். அதுதான் நம்ம லைஃப்ல இருக்கிற பெரிய பிரச்சனை. பணத்தையும் கடந்து 15 செல்வம் இருக்கு. 16 செல்வம் வேணும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு. அதுல ஒரு செல்வம் தான் செல்வம் நாம நினைச்சிட்டு இருக்கிற பணம். இன்னும் 15 செல்வத்தை நாம செல்வமாக கணக்கெடுக்கவே இல்லை. ஆனா பெரும்பாலான மக்கள் அந்த 15 செல்வத்துல ஓரளவுக்கு நல்ல நிறைவாவே இருக்கிறாங்க. புரியுது இல்லைங்களா? அந்த இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடிங்கிற மாதிரி, இப்ப எங்க எது உண்மையான செல்வம்னு தெரியாம நாம பின்னாடி சுத்துறோம். அதுல ஒரு திருப்தி அடைய மாட்டேங்கிறோம். புரியுதா இல்லைங்களா? அப்ப அதனால அவையார் என்ன சொல்றாங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் குறைவற்ற செல்வத்தை பெற வேண்டும். அது என்ன? அது நோயற்ற வாழ்வு தான். சரிதானுங்களா? சரி, நோயற்ற வாழ்வோடு நாம இருந்தாதான், ஏன் சார் இந்த உடல் நலத்தை இப்படி இவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டே இருக்கிறீங்களே? சரிதானுங்களா? அப்படி இருந்தா தான் நீங்க என்ன பண்ண முடியும், இல்லம் நடத்த முடியும், குடும்பம் நடத்த முடியும். சரிதானுங்களா? நாம குடும்ப இல்லம் நடத்துறோம் இல்லையா, அம்மா அப்பா குழந்தைகள் வாழ்க்கை துணை. சரிதானுங்களா? சகோதர சகோதரிகள் இவங்களெல்லாம் கூட குடும்பம் நடத்தணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும், உடல் நலத்தோடு இருந்தால்தான் நீங்க குடும்பம் நடத்த முடியும். உடல் நலம் இல்லாத உங்க குடும்பத்தை நினைச்சு பாருங்க. யாரோ ஒருத்தருக்கு உடல் நலம் கெட்டால் கூட உங்களால் இல்லத்தில் யாராலையும் மகிழ்ச்சியா இருக்க முடியாது. இன்னைக்கு சூழல் உங்களுக்கு தெரியுது இல்லையா? குடும்பத்திலேயோ சொந்த பந்தத்திலேயோ ஒருத்தருக்கு உடல் நலத்துல பிரச்சனை வந்தாலும் நாம நிம்மதியாவே இருக்கிறது இல்லை. என்ன காரணம்? அதுதான், நீங்க இல்லம் நடத்தணும்னா முதல் அடிப்படை தேவை நம்ம உடல் நல்லா இருக்கும். ரெண்டாவது, நாம் இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கிற பெரிய விஷயம் பொருள் ஈட்டல். அப்ப அந்த பொருள் ஈட்டல் எப்ப நடக்கும்,
அதுவும் நம்ம உடம்பு நல்லா இருந்தா தான் பொருளீட்டல் நடக்கும். இல்லாட்டி எப்படி பொருளீட்டுவீங்க? பணம் சம்பாதிக்கணுமா இல்லையா? சம்பாதிச்சா தானே சம்பாதிச்சது அனுபவிக்க முடியும். அப்ப அது சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணும்? உடல் நலம் வேணும். உடல் நலம் இல்லாம நம்மளால பொருளீட்ட முடியாது. உடம்பு கெட்டு போச்சுன்னா பொருளீட்டுவீங்களா? வேலைக்கு போக முடியுமா? சம்பாதிக்க முடியுமா? இதை அடிக்கடி நம்ம மனசுல வைத்து கொள்ளணும். மூணாவது, இந்த ஈட்டுன பொருளை அனுபவிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, ஈட்டிய பொருளை அனுபவிக்க முடியுமா, தூக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கும் என்ன கிடையாது, வாய்ப்பே கிடையாது. இந்த ஐந்து புலன்களால இன்பத்தை தூக்கணும் இல்ல, அவர் சாப்பிடுறாரு இல்லையா? அவர் என்ன பண்றாரு? இதுல சாப்பிடுறாரு, சரிதானுங்களா? நீங்க சாப்பிட முடியுமா? நல்லா நாம் அடிக்கடி கேட்டிருக்கிறோம், சாப்பிட முடியாது, ஒரு டிவி பார்க்க முடியாது, ஒரு பாட்டு கேட்க முடியாது, தூங்க முடியாது, குழந்தைகளோட விளையாட முடியாது, எந்த விதமான இந்த உலக இன்பத்தையும் உங்களால தூக்க முடியாது. அப்ப இதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணுங்கிறத உங்க மனசுல பதிவு வைக்கிறது தான் இந்த சப்ஜெக்டினுடைய நோக்கம். நீங்க சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க, இது ஏதோ சப்ஜெக்ட் சொல்றாங்க அப்படின்னு எடுத்துக்கொள்ளாம சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க, குறிப்பா இந்த ஸ்லைடு. அப்ப நம்ம இல்லம் இல்லம் நடத்தி பொருள் ஈட்டி அதை துய்த்து அனுபவிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் உங்க உடல் நலம் தான் கொடுக்கும். அதுக்கு அடுத்தது பாருங்க, இந்த கர்மாவை நாம கழிக்கிறோம்னா பிறருக்கு உதவி செய்து ஆகணும். ஏன்னா பிறருக்கு தெரிந்தோ தெரியாமலோ என்ன பண்ணியிருக்கிறோம், பிறருக்கு தெரிந்தோ தெரியாமலோ பல துன்பங்களை நாம் செய்திருக்கிறோம். அப்ப அந்த துன்பங்களை போக்குனாதான் நாம இறையுணர்வை பெற முடியும். அப்ப அதற்கு பிறருக்கு உதவி செய்யணும். இதைத்தான் தொண்டுன்னு சொல்றோம், ஈகைன்னு சொல்றோம், உதவின்னு சொல்றோம், புரியுதா இல்லைங்களா? சர்வீஸ்ன்னு சொல்றோம். அப்ப நீங்க உடல் நலத்தோடு இருந்தா தானே பிறருக்கு உதவி செய்ய முடியும், தொண்டாற்ற முடியும். உங்க உடல் நலம் கெட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பிறர் உதவி செய்யணும். இது வந்து கடன் வாங்குற மாதிரி, புரியுதுங்களா? இது எப்படி கடன் வாங்குற மாதிரி? இப்ப நம்ம வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும்னு பார்த்தா இங்க வந்து கடன் வாங்கிட்டே இருந்தா சொல்லுங்க, புரியுதா நீங்க? இப்ப பிறந்ததே நம்ம கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு தான், பல பிறவியா நம்ம கடன் வாங்கி வந்திருக்கிறோம். அப்ப இந்த பிறவியில் அதை அடைக்கணும்ட்டு வந்துட்டு இதுல அதிகமா கடன் வாங்கிட்டு இருந்தா மகிழ்ச்சி சொல்லுவாங்க, உங்க உடம்ப நீங்க நல்லா வச்சிருக்கிறது ஒரு பெரிய சர்வீஸ் தான் சொல்லுவாங்க. உங்க உடம்ப நல்லா வச்சிருக்கிறதே சர்வீஸ் தான். அப்படியா? எப்படி சார்? இப்போ நம்மளுக்கு உடல் நலம் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? ஆஸ்பத்திரியில போய் படுத்துட்டு கிடப்போம். இப்ப யாருக்கெல்லாம் லாஸு? நாம செய்ய வேண்டிய வேலை அது செய்யாம நிறுத்தப்படும், லாஸா? சரியாங்களா? நம்ம குடும்பத்திற்கான வருமானம் இழப்பு நடக்கும். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நாம சர்வீஸ் பண்றதுக்காகத்தான் நாம திருமணம் பண்ணணும். ஆனா நமக்கு சர்வீஸ் பண்றதுக்கே அவங்க வாழ்க்கை முழுசா செலவாகும். யோசிச்சு பாருங்க, சரிதானுங்களா? இன்னும் தொழிலகத்துல நாம போகாதனால எவ்வளவு பெரிய பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு மாசம் 10 நாள் போகலீன்னா என்ன நடக்குன்னு யோசிச்சு பாருங்களேன், புரியுதா இல்லைங்களா? இன்னும் வெளியூர்ல இருந்து சொந்தக்காரங்கள்லாம் நம்மளை பாக்குறதுக்கு வருவாங்க. அவங்க வேலை வெட்டியை பார்த்து அவங்க கர்மாவை கழிக்கிறதுக்காக வந்திருந்தா அவங்கள போய் அவங்க வேலை வெட்டியை நிறுத்தி போட்டு அவன் சம்பாதிக்கிறத விட்டு போட்டு நம்மளை வந்து பார்க்க வச்சுட்டு இருப்போம். இது நிறைய பேர் இப்ப திட்டிகிட்டே தான் வர்றான், இவன் வேற ஏதாவது பண்ணிட்டு அடிக்கடி படுத்துக்கிறான், அவன் வந்து பார்க்கலன்னு ஏதாவது நினைச்சுக்குவான், ஏதாவது சொல்லுவான், நாளைக்கு குத்தி காட்டுவானுங்க, வா போய் பார்த்துட்டு வந்தல வா ஒரு 8, அப்படிதான் வர்றாங்க. யாரும் அன்பும் கருணையும் மோடு வர்றதுக்கெல்லாம் இன்னைக்கெல்லாம் டைம் இல்லை, புரியுதுங்களா?
इन डाक्टर सर ए रोम मुड़ा सर्वी पड़े नाम उड़ कटेपो पड़ती डाक्टर उड़पे नाम वांगो नर्सो उड़पे वांगो पल मेडिकल कंपनियो उड़पे वांगो अड़ मट ना वचरता इलामें सरिया नाम सर वेले नम कुान ईटिकल कुबान सर्वीस पड़ला नम्मा या बाप नम्मा या भारम इर्वीसा इतने पेर उड़पे मिचम पड़ी ऊर्क्रवन वेले पाटा डाक्टर नर्स अगर वेले पाटा अदा मदरि सुल उड़ ना वे उलगत से मेपे सर्वी तपा सर मोद ना वो इलाम उदाहरण योजे उलगत एल नम उड़पय ना ईद मु ना कड़पि उड़ आरोग्यमक वो योजुपांग सर्वी पड़वी या सर्वी पड़वी ऐन उड़ ना मनसु ना अड़पड़ नमरीक उड़ा अ मनम विषय उत्पत्ति आगे उड़क उदा मनम उत्पत्ति आगे विवेकानंदर सुल्हार ना उड़ कट सिंद वराद नाम से पी साधारण पेच अल उड़ मुझम से अभुत पेच उड़ तूमटो अब मनमूं तूम नाजको मन तूम के तनिया नाम पोरा अड़े एव्व इंपार्ट नाम प्रकण अभी महान तामान कृत कविय दयवस ना मनपाड़ी वो ऐसा नया ऐपन कव नाम पेचाम नम मनस अदर सोमेरी पल न अभुत शक्ति कोा आना अोमे नाम पड़की वो अब एपड़ा नमला कवक पाक अविय पड़ी पांग और उद्वेग वो और उत्साह वो नाम आटोमेटिका पड़ो पे आरमचर उड़ार अलियन उयरार अहिवर उड़ार अलियन उयरार अहिवर उड़ अलिजदा उलिजा तिड़ मेय्ञान सेरवर तिड़ मेय्ञानम सेरवुं माटार वंद नोक्कम इरैवनै उणरणुम अदुवुम नडक्काधु पुरियुदुंगळा उडम्बु अळिंजुदुना उयिर पोयिरुम इरैवनै अडैय वंद नोक्कमुम पोयिरुम एनवे उडम्बै वळर्क्कुम उपायम अरिंदे ऐन उडम्ब वळर्क्करेन्नु पुरिंजुदा उनक्कु इंद उपायम पुरिंजुदा இறைவனை உணர்வதற்காக நீ உன்னுடைய உடம்பை நன்றாக வைத்துக் கொண்டிருக்கிறாய் அப்படிங்கறது புரிஞ்சதுனா உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே இந்த உடம்பை ஏன் வளர்க்கணும் அப்படிங்கற உபாயத்தை தான் நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு வந்திருக்கேன் உடம்பை ஏன் நல்லா வச்சுக்கணும் ஏன் நோயற்ற வாழ்வு இருக்கணும் சரிங்களா அப்ப இந்த உடம்பை வளர்க்க கூடிய உபாயத்தை அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே இப்ப நான் உடம்ப வளர்க்கலப்பா உயிரை வளர்த்து கொண்டிருக்கிறேன் சரிங்களா நீங்க சாப்பிற சாப்பாடு உடம்புக்கு இல்ல உயிர் நன்றாக இருப்பதற்காக சாப்பிடுகிறேன் இந்த புரிதல் வந்துருச்சுனா நம்ம உடம்பை எப்படி நல்லா வெச்சுக்கணும் பாருங்க சரிங்களா சரி இந்த அளவோட காலம் கருதி நாம் இந்த இன்றைய நிகழ்வை நிறைவு